இங்க பாரு. இப்படி திரும்ப. அம்மா நான் படிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் படிக்கலாம். அம்மா இருமா. இது நல்லா நேரத்தை கொடுக்கும். அரை மணி நேரத்துல முகத்தை கழுவிடு. ஸ்கூல் நோட்ல எழுதின இங்கோட ஈரம் கூட காயல. என் கல்யாணத்துக்கு ரிப்போர்ட் கார்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. என் நிறத்துக்கு எத்தனை மார்க் குறையுமோ. இடுப்பு 44. ஒரு நிமிஷம் செல்லா, நல்லா மூச்சு இழுத்து, மூச்சு இழுத்து, வயிற்று எழுத்துப்பிடி, வயிற்று எழுத்துப்பிடி, இன்னும் நல்லா, இன்னும் நல்லா எழுத்துப்பிடி. எஸ், இப்ப அளவிடுங்க. என் வெயிட்டுக்கு எத்தனை பாயிண்ட் குறையுமோ. 39. குறைகளால நிறைஞ்ச என் ரிப்போர்ட் கார்டு ரெடி. வேதிகா, எல்லாரும் சொல்றாங்க சுமாரான அழகுனா கல்யாணத்துக்கு வேற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமா, ஓகேவா இல்லையான்னு முடிவு பையன்தான் சொல்லணுமா, கம்மியா பேசணுமா, டம்மியா கேட்கணுமா, சொந்த அடையாளத்தை மொத்தமா இழக்கணும், யாருக்கும் சொந்தமாக போகணும். எல்லாரும் சொல்றாங்க முகத்தில் எத்தனை எத்தனை புள்ளிகளோ இனி அத்தனை அத்தனை சமரசங்களாம். அப்புறம் அப்பாவோட கிஃப்டா ஒரு காரு, அப்பதான் பொண்ணு கல்யாணத்துக்கு தயாரு. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி நான் இருக்கணும். கண்ணாடியில் நான் அழகு இல்லைன்னு சொல்லி சொல்லியே பாடம் எடுத்தீங்க. என் அழக ரிப்போர்ட் கார்டா பாக்காதீங்க, என் கண்ண பாருங்க, என்ன என்னையா பாருங்க. இந்தியாவில் 80% பெண்கள் ஸ்கூல் படிக்கும் போதே இது போன்ற பியூட்டி டெஸ்டை எடுத்துக் கொள்கிறார்கள். டவ் சொல்கிறது ஸ்டாப் தி பியூட்டி டெஸ்ட்.